குருவே துணை, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்து தருவாராக. ஒரு அருமையான நித்யானந்த தவம், அப்படியே உடல் முழுவதும் ஆற்றல் பெருகி இருப்பதை அருமையா உணர முடிஞ்சது. ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப நன்றிமா. அந்த ஆழ்விலேயே இப்போ நம்ம இருக்கக்கூடிய தலைப்பு இனியவை கூறல். இப்போ அதற்கான உதாரணம் சற்று முன்னாடி நடந்த நிகழ்வு. எவ்வளவு அருமையாக அந்த விஷயத்த அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க பாருங்க. ஷாம்லா அம்மாவாகட்டும், ரேவதி அம்மாவாகட்டும் அந்த இறைவணக்க பாடல் பாடினாங்க. இப்ப கூட நேரம் இருந்ததுன்னா ஷாம்லா அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து நேர கட்டுப்பாடு இருக்கு, அப்போ தவம் செய்யற நேரம் குறைஞ்சு போயிடுமே, திரும்பவும் ஒரு முறை இறைவணக்கம் குரு வணக்கம் எல்லாம் பாடி அந்த நேரத்தை அவங்க தவத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாமே அப்படிங்கிறதுக்கு நல்லா பொறுமையா அவங்க பாடி முடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு அடுத்தது ஆரம்பிக்கிறதுக்குள்ள அதையும் எப்படி ஒரு நான் உங்கள்கிட்ட தப்பு சொல்றேன் அப்படின்னு இல்லாம அது ஒரு இனிய வார்த்தைகளால, அம்மா ஏற்கனவே பாடிட்டோம்மா, இதுதான்மா இனியவை குரல், வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய கருத்தை சொல்லும் பொழுது அதை இன்னொருத்தருடைய மனதை வேதனைப்படுத்தாம சொல்றதும் அவங்களும் அதை அழகா எடுத்துக்கிறதும் முடிச்சுட்டு சொன்னாங்க பாருங்க, அம்மா நான் சாரல் அப்படி பண்றோம் அந்த ஞாபகத்துல பண்ணிட்டேன். அப்ப அவங்களுக்குள்ளயும் அது எப்படி போய் சேர்ந்திருக்கு, இனியவையா போய் சேர்ந்திருக்கு. பாடி முடிச்ச உடனே சொன்னாங்களே, இது மனவளக்கலை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷமா. இந்த பொக்கிஷத்தை இந்த மாதிரி ஒரு பொன்னான நேரம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் நம்ம கடந்து வர்றோம். இப்போ மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம், குறிப்பா இந்த வீட்டு பாடங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அப்ப அந்த சந்தோஷத்தை, அந்த நிறைவை, அந்த அனுபவத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கும் சந்தோஷம் இரட்டிப்பாகும், மற்றவர்களுக்கும் நமக்கு இதே மாதிரி சந்தர்ப்பம் அமையும் போது நாமளும் இதே மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் வரும். அதற்காக தான் இந்த கலந்துரையாடல்மா. அம்மா பெரியவங்க, நம்ம ஜெகதாம்பாள் அம்மா முதல்ல சொல்லணும். அம்மா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி இப்ப ரெண்டு நாள் நீங்க பயிற்சி எப்படி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வார்த்தைகள்ல இனிமையா பேசுறதுனால கிடைச்ச அனுபவத்தை சொல்லுங்களேம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஜெகதாம்பாள் அம்மா வாய்ப்பு இருக்குங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வைய, வாழ்க வளமுடன். நம்ம வாழ்க்கையில வந்து எது நடந்தாலும் நம்ம அதை வந்து யாருக்கிட்ட எது பேசுறதா இருந்தாலும் இனிமையாக பேசி பழக்கம். நம்ம இனிமையாக பேச சொல்ல நம்ம மனசும் வந்து நல்ல மனசா நல்ல சந்தோஷமா இருக்கு. கடுஞ்சொற்கள் பேசுறத விட இனிமையா பேசுறதுனால நம்ம மனதும் அமைதியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, மற்றவங்களும் வந்து அதனால மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால எப்பவுமே வந்து இனிமையா பேசி நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யணும். நம்ம நினைக்கிறதும் நல்லதா இருக்கணும், செய்யறதும் நல்லதா இருக்கணும். அதனால வாழ்க்கையில எப்பவுமே வந்து நல்லதை மட்டும் நினைச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனோம்னா நமக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். வாழ்க வளமுடன், நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வந்து அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பின்பற்றும் பொழுது கிடைச்ச நிறைவு அவங்களோட வார்த்தைகள்ல தெரியுது. வாழ்க வளமுடன், நன்றிமா, நன்றிமா. அடுத்தது வாழ்க வளமுடன், யாரு அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம் பா. இன்னைக்கு ரொம்ப நம்ம கம்மியா தான் இருக்கிறோம், அதனால எல்லாருமே பேசலாம்னு நினைக்கிறேன் நானு. வான்மதிமா சொல்லுங்கப்பா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. சொல்லுங்கப்பா. நான் இந்த பயிற்சி எடுத்துட்டு இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டே வரும்போது நல்ல ஒரு மாற்றம் தெரியுதுங்கம்மா.
என் கணவரும் அதை உணர்ந்து சொல்றாரு. முன்னாடி எல்லாம் வந்து எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும்போது அதை எடுத்து சொன்ன விதம், ரியாக்ட் பண்ண விதம், ஆனா இப்போதுக்குள்ள வந்து அந்த மாதிரி என்னதான் ரெண்டு பேரு வேற வேற ஆட்கள், ஆனா கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யுது. ஆனா அதை நாங்க எடுத்துக்கிற விதம்ல வித்தியாசம் இருக்குங்கம்மா. நான் வந்து என்னோட எதிர்பார்ப்புகளும் கம்மியா இருக்கு. முன்னாடி எல்லாம் எனக்குள்ள அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கும், நம்மளுக்கு இந்த குடும்பத்துல, நம்ம கல்யாணம் ஆகி வந்த குடும்பத்துல நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, நம்ம கிட்ட கலந்துக்கிறாங்களா, ஏதாச்சும் ஒப்பீனியன் நம்ம கிட்ட கேக்குறாங்களா. சோ இந்த மாதிரியான ஒரு க்வெஸ்சன்ஸ் எனக்குள்ள எழுந்துட்டே இருக்கும். அதை வச்சுதான் நான் உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பேன். இப்ப வந்து எனக்கு அந்த மாதிரியான கேள்விகளே இல்லைங்கம்மா. அதுவே வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, நம்ம கிட்ட சொல்றாங்களா, நம்ம கிட்ட சொல்லலையா, அந்த மாதிரி நம்மளுக்கு வரணும்ன்ற இன்ஃபர்மேஷன் வரும். சரி, நம்ம அது என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்றோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மன ஓட்டம், பிளஸ் இப்போ வந்து நம்ம நிறைய ஸ்பீச்சஸ் கண்டினியூஸா மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது மனம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடாம கைண்ட் ஆஃப் அந்த அந்த டிவைன் தாட்ஸ், நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கு பின்னாடி தான் மனம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ நான் எடுத்து சொல்றதும் அவர்கிட்ட இல்லப்பா எனக்கு பரவாயில்ல, நீங்க சொல்லலாம் இட்ஸ் ஓகே, நீங்க மறந்துருப்பீங்களா இருக்கும், அதனால எனக்கு ஒன்றும் இல்லை, சரி அப்படிதான் நான் இப்போ போயிடுறேன். ஸோ எனக்கு அது ஒரு ஒரு விஷயமாவே இப்பெல்லாம் தோன்றதே இல்லை. அது அவருமே அப்சர்வ் பண்ணி சொன்னாரு, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே அச்சோ அப்படின்னாரு. ஐயோ பரவாயில்லைங்க, அதனால ஒண்ணுமே இல்லை அப்படின்னு போன வாரம் கூட ஒரு டிஸ்கஷன் அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு நான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் குறைய குறையவே எனக்கு தெரியுது, ஓகே ஒரு தெளிவு நிலையில ஒரு ஸ்டேஜ் முன்னேறி இருக்கோம் அப்படின்றது தெரியுதுங்கம்மா. ஸோ ஆனா குடும்பத்துல குழந்தை, இப்போ என் பொண்ணு கிட்ட வந்து சில சமயம் நம்ம கொஞ்சம் குரல் உயர்த்தாம வேலையே நடக்க மாட்டேங்குது. அது நான் அந்த பயிற்சி இப்போ நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன், இன்னும் முழுமையா முடியல அதுதான் சொல்லணும். கொஞ்சம் ஒரு வேலையை சொன்னோம்னாலோ இல்ல அவளை எழுப்பி ஒரு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும்னாலுமே வந்து ஒரு 10 தடவையாச்சும் நம்ம சொல்லணும். ஆனா சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும் அப்படின்றது வந்து நான் மனதளவுல, ஏன்னா மகரிஷியும் இப்படி சொல்லியிருக்காங்க, இந்த இந்த வயது பிள்ளைங்கிட்ட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கதான் செய்யணும் அப்படின்ற போது அதை நான் எடுத்து சொல்ற விதம் வந்து கொஞ்சம் அந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணாம எடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். பிளஸ் நான் அப்சர்வ் பண்ணது வந்து எப்ப பார்த்தாலும் நான் கம்பேர் பண்ணிட்டே இருப்பேன். நானும் எங்க அப்பாவை இன்ன வரைக்குமே, கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க ஆயிடுத்து, இன்ன வரைக்குமே எதிர்த்து பேச வராது. ஆனா இந்த குழந்தைங்க, இப்போ வளர்ற குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து மேபி அந்த எஜுகேஷன் சிஸ்டமும் வந்து அவங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கணும் அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல அவங்க வளர்றாங்க. ஸோ க்வெஸ்சன் கேட்க கேட்க ஆக்சுவலி அவளோட க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம சில சமயம் யோசிச்சு ஆன்சர் பண்ணணும், அவ்வளோ வந்து அறிவுபூர்வமான கேள்வி எல்லாம் கேட்கலாம். அதை நினைச்சு பெருமிதம் அடைஞ்சாலுமே அந்த சொன்ன பேச்சு எழுத்து எழுத்து பேசுறது அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ அவ கூட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா 2வது குழந்தை வந்த பின்னாடி என் பெரிய பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த இது வந்து எனக்கு புரிதல் கிடைச்சது, ஓகே நான் வந்து இன்னும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த மாதிரியான கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் கம்மியாகும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேங்கம்மா. ஆனா கண்டிப்பா என்னோட எனர்ஜி லெவல்ஸ்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி நம்ம இனிமையா பேசும்போதும் சரி, நம்ம கோவப்படுற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு நான் சில சமயம் ட்ரை பண்ணுவேன். ஆனா அப்ப கூட அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம கோவப்படணும் அப்படின்னு அந்த ஹார்மோன் ரைஸ் ஆகி அந்த செல்ஸ் எல்லாம் அந்த ஆக்ஷன் ஆல்ரெடி இன்டியூஸ் ஆயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதை வந்து நான் நல்லா ஃபீல் பண்றேன். ஸோ அந்த மாதிரி ஆகாம அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே வந்து ஒரு அவேர்னஸ் வந்துடுது. அவகிட்ட எடுத்து சொல்ற விதத்திலையும் இப்போ ஒரு ஒரு 1 வீக்கா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ கூட எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்றேன், பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் தா, நல்லா சொன்னீங்க. அத குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி, ஆனா என்ன ஒரு பயிற்சி பண்ணலன்னா 10 முறை சொன்னாலும் 10 முறையும் நான் ஒரே டோன்லதான் சொல்லுவேங்கிறத நம்ம பழக்கமாக்கிக்கலாம். 10 முறை சொன்னாதான் அவங்க அவங்களோட பண்றாங்க, அவங்க குழந்தை அப்படிதான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம பழக்கி இருக்கோம்,
இல்லையா, நம்ம சொல்ல சொல்லி 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 செஞ்சு அதனால தப்பு கிடையாது. என்ன செய்யலாம், அந்த 10வது முறையும் முதல் தடவை சொன்ன டோன்லயே சொல்றதுதான் நம்மளோட வெற்றியா நினைச்சுக்கலாம். அதுக்காக முதல் தடவையே அவங்க எந்திரிக்கணுங்கிற எதிர்பார்ப்பை விட்டுட்டோம் நம்ம. சோ 10வது முறையும் அதே டோன்ல அதே மாதிரி, இப்ப எப்படி கூப்பிட்டீங்களோ முதல் தடவை கண்ணா எழுந்திருப்பா மணியாச்சுல அப்படியே கூப்பிடுறத நம்ம கூட பழக்கமா வச்சுக்கு, மாத்தலாம் மாத்தலாங்க. கண்டிப்பா வந்து அந்த அந்த சாஃப்டான வார்த்தைகள் சீக்கிரமா உள்ள போய் விடும் ஹார்டான வார்த்தைகளை விட அந்த குழந்தைக்கு. அதனால நம்ம பிராக்டிக்கலா நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லயும் எதிர்பார்ப்ப. ஏன்னா இந்த பெண்களுக்கான ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நமக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிருதோ அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குள்ளயும் ஒரு கேள்வி வரும். அதுதான் பல நேரங்கள்ல நம்மள டிப்ரெஸ் பண்றதும் சரி, நம்மள வந்து ஒரு சுபீரியாரிட்டியா கொண்டு போய் நிறுத்துறதும் அதுதான். நம்மளோட நமக்கு இங்க முக்கியத்துவம் இல்லையோ அப்படிங்கறத நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். அதை குறைச்சுக்கிட்டோம்னாலே டேக் இட் ஈஸியா போயிடுதுங்கிறத நீங்களும் சொன்னீங்க, நானும் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க சொன்னதேதான், எதிர்பார்க்கறத விட்டுட்டேன். நமக்கு வர வேண்டிய, காதுக்கு வர வேண்டிய செய்தி வரும், வந்தா எடுத்துக்கலாம், இல்லையா விட்டுடலாங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பா சொன்னீங்கடா. வாழ்க வளமுடன், நன்றி. அம்மா அடுத்ததுப்பா வித்யாமா, ரேவதிமா, சத்யபிரியாமா சொல்லலாம்ப்பா உங்களுடைய அனுபவங்களை. வித்யாமா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நான் இன்னைக்கு மெயினா கலந்துகிட்டதே வந்து இந்த ஜூம் ஆன்லைன் அண்ட் நீங்க எல்லாம் இன்னைக்கு கலந்துருக்கிறவங்களை எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினா இந்த கலந்துரையாடலுக்கு வரணும் அப்படின்னு போன வாரமே வந்தது. இன்னைக்கும் எனக்கு வர முடியாத சூழ்நிலை சம்ஹவ் குரு உடையாருளால இன்னைக்கு நான் கலந்துக்கிற மாதிரி அமைஞ்சு போச்சு. குருக்கு தான் நன்றி சொல்லணும். அவ்வளவு அழகா நீங்க ஒவ்வொருவரும் பேசுறதும் வழி நடத்திட்டு போறதும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அந்த பாடல்கள் பாடுறது அதெல்லாம் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிறேங்கம்மா. அதுதான் நான் மெயினா இன்னைக்கு சொல்லி நன்றி சொல்லிக்கணும் உங்க எல்லாருக்கும். கீப்பான் வாழ்க வளமுடன். உங்களை ஒவ்வொருத்தரையும் நினைச்சு நினைச்சு நான் டெய்லி வாழ்த்தும் சொல்லிக்கிறேன் என்னோட சாட்டிஸ்பாக்சனுக்காக. அடுத்தது இனியவை குரல், அதோடைய பிராக்டிஸ் அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறப்ப நான் அதை யோசிக்க ஆரம்பிக்கிறப்பதான் நான் ரியலைஸ் பண்ண, நம்ம வந்து இப்ப மனவளக்கலை இந்த பயிற்சியை எடுத்துட்டு வர்றதுனால நம்ம முக்கால்வாசி நம்ம அட்லீஸ்ட் ஒரு 90% நம்ம வந்து இனியவையா தான் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணங்கம்மா. நான் இவ்வளவு நாள் அதை கவனிச்சுட்டது கிடையாது. நானு இப்ப அந்த வீட்டு பாடம் பயிற்சியினால யோசிக்க ஆரம்பிக்கிறப்பதான் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இனிமையா தான் பேசுறோம் அப்படிங்கறத நான் ரியலைஸ் பண்ணினேன். இப்ப நான் இதை ஃபாலோ பண்றதுனால இந்த வீட்டு பாடம் பயிற்சி மூலம் நான் என்ன எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிறேன்னா, நிதானமா பேசணும். நீங்க எல்லாரும் இப்ப பேசுறது எனக்கு அப்படிதான் இருக்கும்னு இந்த ஜூம்க்கு நான் வந்ததே இப்ப ஜான் மிட்ல இருந்து தான் கலந்துக்கிறேன். ஒவ்வொருத்தரும் பேசுறதையும் நான் வந்து இவங்கள மாதிரி நம்ம பேசணும், அதாவது அந்த நிதானமா அவ்வளவு ஒரு அந்த டோன் வந்து ஒவ்வொருத்தரதையும் நான் அவ்வளவு ரசிச்சு எனக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப இந்த இனியவை கூறல் பயிற்சினால இந்த 10 நாள் அதை தான் எனக்கு நான் யூஸ்வலா பேசுறதை விட இன்னும் நல்ல சாந்தமான ஒரு டோனை யூஸ் பண்ணணும் யார்கிட்ட பேசுறப்பவும். ஏன்னா குழந்தைங்க கிட்ட பேசுறப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த சாந்த நிலை வரும். இதே வீட்டுக்காரர்கிட்ட பேசுறப்ப என்னோட டோன் வந்து கம்ப்ளீட் வேற மாதிரி இருக்குன்றத ஆல்வேஸ் நினைப்பேன். அதுவும் இந்த ஒரு 10 டேஸ்ல அது இன்னும் எனக்கு நோட்டிஃபை ஆச்சு. அவர்கிட்ட இனிமேல் சாந்தமா பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அதை அப்ளையும் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொன்னு வந்து நான் போன வாரம் இந்த பயிற்சி இதுதான் இனியவை குரல் அப்படின்னு சொன்னதையும் குழந்தைங்களும் வீட்டுக்காரரும் நாங்களும் அதை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இந்த ஆன்மீக வழியா அது எதுவுமே எங் கணவர் அதுல எல்லாம் ஈடுபாடு இல்லை. இப்பதான் ஒரு காயக்கல்ப பயிற்சி இப்ப ஒரு 2-3 மந்த்ஸ் பேக் தான் கத்துக்க வச்சிருக்கேன். அவரை பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தான் அவருடைய ஆன்மீக தேடல்லாம் இருந்துட்டு இருக்கு. பட் அவரு வந்து நானும் இனி இந்த 10 டேஸ் இத வீட்டு பாடத்தை ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு அவர் பண்ணினாரா இல்லையா ஆனா சொன்னாரு. அதுவே எனக்கு வந்து பெரிய பிளஸ் பாயிண்டா நான் ஃபீல் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். அவருக்கு அதை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து நான் இந்த இந்த பாட்டு தெளிவு குருவின் திருமேனிக்கானல் அந்த பாடல் வந்து 4 வரி தான் இருக்கு. நான் என்னோட எண்ணங்களோ என்னுடைய நான் தப்பு பண்றேன் அப்படின்னு நினைப்பு வர்றப்பெல்லாம் உடனே அந்த பாட்டை நான் என்னோட மன கண் உள்ள பாட ஆரம்பிச்சுக்குவேன். அதை காட்சிப்படுத்திக்குவேன் எனக்குள்ள.
ஸோ தட் நம்ம வந்து அந்த வேண்டாத தாட்டோ அல்லது பேச்சுக்களோ அதை தவிர்க்கிறதுக்கு இது எனக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கு. ஆரம்ப கட்டத்திலிருந்து அதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக இந்த வாழ்க வளமுடன் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேங்கம்மா. இதை வந்து இந்த பாட்டு பாடுறது வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வேண்டாதது ஏதாவது வருதுன்னா உடனே அந்த பாடலை எனக்குள்ளே சொல்லிக்குவேன். ஸோ தட் பாசிட்டிவ் இதுக்குள்ளே குரு வந்து நம்மளை உடனே வழி நடத்துவார் அப்படிங்கிறத நான் அப்படியே கண் கூட உணர்ந்துட்டும் இருக்கிறேங்கம்மா. இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல நினைச்சதுங்கம்மா. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள்மா. வாழ்க வளமுடன் வித்யாம்மா. அழகா சொன்னீங்க, அருமையா, நிதானமா. நீங்க எங்க கிட்ட பேசுறவங்க கிட்ட எல்லாம் கத்துக்கிட்டதா சொல்றீங்க, ஆனா இயல்பாகவே உங்ககிட்ட இருக்கு. நிதானமா அழகா உங்களுடைய வெர்ஷனை அருமையா சொன்னீங்க. அந்த தெளிவு குருவின் சொன்னீங்க பாருங்க, ஒரு அருமையான வழி சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் வந்து அருட்காப்பையும் வாழ்க வளமுடன்ங்கிற வார்த்தையை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்க ஒரு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலமோ இல்ல ஒரு மாதிரி நம்ம கொஞ்சம் மன அலைச்சூழல் உயர்ற மாதிரி நமக்கு தெரியும்ல, கொஞ்சம் தேவையில்லாத ஏதாவது உள்ள வருதுனாலே அருட்காப்பு சத்தமா சொல்ல ஆரம்பிப்பேன். இந்த மனசுக்கு வந்து ஒரு மனசு ஒரு பசில் மாதிரின்னு சொல்லுவாங்களா, அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டோம்னா அதை உடனே திசை திருப்பிடுறது ஈஸி. உடனே திசை திருப்பிடுவேன், சத்தமா கூட ஒவ்வொரு சமயம் சொல்லுவேன், அருப்பெயர் ஆற்றல் இரவும் பகலும்னு. அப்ப என்னன்னா இது எனக்கு வெளியில இல்ல, எனக்கு உள்ள, நீ வெளில வா இதுல இருந்துன்னு. அதுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும் போல இருக்கு. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அதை சொன்னா இன்னமும் அப்படியே சுவாமிஜியோடயே உள்ள போவோம்ல. பாடல வந்து மனப்பாடம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இத அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். இப்ப இப்ப வேற பாடல்களையும் மனப்பாடம் பண்றதுக்கு நான் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் ஆரம்பிச்சதுதான் இந்த தெளிவு குரு. நல்ல நல்ல வழிமா, நல்ல வழி சொல்லி கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே. அதாவது என்ன சொல்றது, இது இதெல்லாம் பகிர்தல் தானேம்மா. இது நம்மளும் நம்மளும் அதை வழி இது பண்ணி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு வெற்றியும் கிடைக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்கப்பா. வாழ்க வளமுடன் வாங்க, நீங்க எல்லாமும் உள்ள வந்து தவம் எடுக்கிறது, அடுத்தடுத்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்க. மக்களுக்கு நம்மளால ஆனதை கொடுப்போம் சரிங்களா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரேவதிப்பா, நீங்க சத்யப்ரியா அம்மா ரெண்டு பேரும் சொல்லல. ரேவதிப்பா பேச முடியுமா, வாய்ப்பு இருக்கா? வாழ்க வளமுடன் பேசலாமா? சொல்லுங்க. அதனாலதான் நான் கேட்டுட்டு கூப்பிட்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது நல்ல டாபிக் இது. இப்ப எங்க குழந்தைகள்கிட்டே பாத்தீங்கன்னா, எனக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கப்போ வேலை நிறைய இருக்கும் போது அந்த வேலை பலுவின் காரணமாக உடலில் ஒரு அயற்சி, ஒரு களைப்பு, அதன் வெளிப்பாடு கோபமா வெளிப்படும். நேச்சுரல் அது. அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போனை பார்த்துக்கிட்டோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நம்ம குழந்தைங்கள்ட்ட போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே அப்படி கொஞ்சம் டோனை மாத்தி சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா வளர்ந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களுக்கே கோபம் வரும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு என்ன ரொம்ப கோவம் வரும். ஸோ அதே வந்து என் அம்மா டயர்டா இருக்குமா, இவ்வளோ வேலை இருக்கேம்மா, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாத, கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கக்கூடாதுன்னா கடகட கடகடன் வந்து செஞ்சுடுவாங்க. ஸோ சாமிஜி சொல்ற மாதிரி நாம் பெற்ற ஞானத்தை நாம் பயன்படுத்த வேண்டிய இடம் குடும்பம்தான் முதல்லன்னு சொல்றாங்க. நான் அதை ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நிறைய நேரத்துல வெற்றியும் பண்ணிருக்கேன், நிறைய நேரத்துல என்னோட நிலையும் அந்த உணர்ச்சி நிலைக்கும் ஆட்பட்டு இருக்கு. சூழ்நிலை காரணமாக அதை வந்து நான் பிராங்கா ஒத்துக்கிறது இல்லை. நான் அதை ஒத்துக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட ஹஸ்பண்ட் கூட கேட்பாங்க, உன்னோட மனவளக்கலை ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசும்போது அவ்வளோ சாஃப்டா பேசுறியே, இங்க வந்து டோன் மாறிப்போது உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் மாத்திக்கணும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரையாரிட்டின்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் ஃபேமிலி தான். ரொம்ப முயற்சி பண்ணிட்டு தான் வரேன். சில நேரங்கள்ல வந்து தவிர்க்க முடியாத, அது மனசுக்குள்ள வச்சுக்க முடியாத வெளியில வெளிப்படுத்தும் போது அந்த அந்த ஒரு அந்த ஒரு அதிருப்தி, அந்த அதிருப்தி வந்து டோன் மாறிடுது. அது வந்து நான் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி எப்போதுமே வந்து இனிமையா பேசுறதுக்கு இந்த வீட்டு பாடம் வந்து ரொம்ப உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்திட்டு வரேன். ஸோ இதுக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லி நான் நிறைவு பண்றேன். என்னன்னா, எப்போதுமே வந்து குரு நினைவோடையும்
அம்மா சொன்ன மாதிரி, அம்மா வந்து திருமூலர் அவர்களோட பாடல சொன்னாங்க, குரு வணக்க பாடல் அது. அது மாதிரியோ இல்ல குரு நினைவோட ஏதோ ஒரு விதத்துல, அப்ப அது மாதிரி இருக்கும்போது எனக்கு தந்தை தாய் ஈர் உயிர் ஒன்று சேர்ந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அக்ஷயா அம்மாவோட அந்த டோன்ல அவங்களோட அந்த மெட்ல வந்து எனக்கு நானே ஹம் பண்ணிட்டே பாடுவேன். ஸோ அந்த அந்த மாதிரி குரு நினைவோடையும் இறை சிந்தனையோடையும் நீங்களும் சொன்ன மாதிரி வாழ்க வையகம் வாழ்க வாழ்களுடன் சாட் பண்ணிட்டே இருக்கிறது, அது மாதிரி பண்ணும்போது எனக்குள்ள அந்த உணர்ச்சி நிலையிலேருந்து கொஞ்சம் மாறி உணர்வு நிலைக்கு திரும்ப ஆரம்பிப்பேன். அப்ப நிதானத்துக்கு வந்தோடனே மௌனம் ஆகிடுவேன். ஸோ முடிஞ்சவர என்னோட ஒரு ஒரு யோசனையா என்னதான் நம்ம நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில வந்து சொன்னாலும் கூட ஹானஸ்ட்லி அந்த ஃபேமிலியில அந்த அந்த சிச்சுவேஷன் வரும்போது வி லூஸ் டெம்பர்ன்னு சொல்றதை விட அந்த மன அந்த மைண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து கொஞ்சம் தடுமாறுறோம். ஸோ அந்த நேரத்துல மௌனம் காக்கப்படும் பொழுது, மௌனமாக இருக்கும் பொழுது அந்த அந்த நிலையை நம்ம தாண்டி அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து அந்த உணர்ச்சி நிலையிலே இருக்க மாட்டோம், கொஞ்சம் மாறி அப்புறம் நம்ம செடு அந்த மௌனத்திலேயே நம்ம ஆராய ஆரம்பிச்சிருவோம். எந்த பக்கம் மிஸ்டேக்குன்ட்டு நம்ம பக்கம் மிஸ்டேக்னா நம்ம திருப்பிக்கலாம், எதிர்பக்கம் மிஸ்டேக்னா அந்த சூழ்நிலையில பேசாம கொஞ்சம் ஆரப்பட்டு கொஞ்சம் கடிச்சு அப்புறம் எடுத்து சொன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ இது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும், நான் இன்னும் பக்குவப்படணும் நிறையா. வாய்ப்பிற்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மற்றவர்கள் பேசலாம் இல்லையா? வாய்ப்புகள் வாழ்க வளமுடன் பா. வாழ்க வளமுடன் சத்யபிரகாஷ். சத்யபிரியாமா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் மேம். மேம் ஆக்சுவலி எனக்கு இந்த டைம்ல வந்து தவம் பண்ற அந்த டைம் எனக்கு செட் ஆகாது. என்னது விஷயம் என்னன்னா இந்த டைம்லதான் நான் சமைக்கிற வேலை கரெக்டா இருக்கும் எனக்கு. 5 to 8 என் பையன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போறதுக்கும் என்னன்னா சமைக்கும் போது நம்ம கண்டதை யோசிப்போம் இல்லைங்களா. சோ அதனால எனக்கு அந்த இதுவும் தவிர்க்கணும் அப்படின்போது உமா வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் பத்தேகால் பத்திரிக்கை பண்ணுவாங்க இல்லைங்களா அம்மா காலையில, அந்த தவத்துலதான் என்னால ஜாயின் பண்ண முடியுது. கண்டதை நம்ம யோசிக்கிறத விட இவங்க சொல்ற சிந்தனைகள் எல்லாம் கேட்கலாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கிளாஸ் வந்து இப்பதான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த 1 இயரா தான் அட்டன் பண்றேன், எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்கேன். சோ அங்க கேட்க கேட்கவே அவ்வளோ, அதாவது நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும், என்னோட மனசு வந்து அவ்வளோ லேசா இருக்கும். சோ இதனால இந்த சிந்தனைகளை நம்ம நிறைய கேட்கும் போது இன்னும் வந்து அதோட மாற்றம் நமக்கு வரும் அப்படின்றதுனாலதான் நான் இதை வந்து தினமுமே கேட்க ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல நம்ம இஷ்டத்துக்கு யோசிக்காம நம்ம சமைச்சுக்கிட்டே இதை கேட்டோம்னா அவங்க சொல்ற சிந்தனைகள் இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க இன்னும் மனசை வந்து தூய்மைப்படும்ன்றதுனால நான் இதை தினமுமே கேட்க ஆரம்பிச்சேன். இந்த 1 வீக்கா நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய அந்த மனசு தூய்மையாகிறதோ, என்னோட கோபங்கள் வந்து இன்னும் அதாவது ஏன்னா நான் இன்னும் அந்த அளவுக்கு பக்குவப்படவில்லை, நான் ஒரு கத்துக்குட்டி தான். ஸோ பக்குவப்படல, கோபங்கள் வரதா செய்யுது. இருந்தாலும் முதல்ல கம்பேர் பண்ணும்போது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு என் ஹஸ்பண்டே சொல்றாங்க. இருந்தாலும் இன்னும் எனக்கு அது பத்தாது அப்படின்னு மட்டும் தோணுது. ஏன்னா என் பொண்ணு கிட்டியா இருக்கணும் இல்லையா ஹஸ்பண்ட் கிட்டியா இருக்கணும், ஏதோ ஒரு விதத்துல நான் அந்த கோபத்தை வெளிப்படுத்திட்டு தான் இருக்கேன். ஏதோ இதுல சின்னதா எதனா நடந்தா கூட நமக்கு இன்னும் அந்த ஷார்ட் டெம்பர் குறையிலையே அப்படின்னு. சோ இன்னும் அந்த இதுவும் நான் பக்குவப்பட கண்டிப்பா குறையுன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கேன். அதே மாதிரி முதல்ல விட இப்ப நான் சொல்ற விதமும் எனக்கு நிறைய மாறி இருக்கு. எனக்கும் அது தெரியுது, என் ஹஸ்பண்டும் வீட்டுல சொல்றாங்க. அந்த சொல்ற போதே அந்த டோன்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ரொம்ப எல்லாம் குறைஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சமா எனக்கு அது குறைஞ்சிருக்கு. அது இன்னும் நான் நிறைய குறைக்கணும், அது இன்னும் நான் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். அது மட்டும் தெரியும், நான் அதை பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். என் வாழ்க்கையில இது நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. என் லைஃப் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. வாழ்க வளமுடன்மா இந்த வாய்ப்புக்கு. நன்றி. அருமைமா, அருமையா சொன்னீங்க சத்யபிரியாமா. 1 வருஷம் எம்எஸ்சி அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி ஆன்மீக குக்கிங் பண்றேன்னு சொன்னீங்க. அருமை. அதாவது சமையல் பண்ணும் போதே இதையும் கேட்டுக்கிட்டு ரேவதிமா அது நிறைய பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நானும் அதை தொடர்ந்து ஆரம்பிச்சேன். அம்மா அதை ஓப்பன் ஆன்ல வச்சிடுவேம்மா, நானு அதை கேட்டுக்கிட்டே சமைக்கலாம், நம்மளால வந்து உட்கார முடியல. ஆனா தவம் நடத்துறவங்களோட வார்த்தைகள் மனவளக்கலை கொடுத்த மாற்றம். அம்மா ஒரு 2 நிமிஷம் நான் பேசி முடிச்சுக்கலாமா ஷியாமலாமா?
பேசுங்கம்மா, வாழ்க வளமுடன். சரி, முடிச்சுக்கலாம். அப்ப நீங்க வந்து சொன்னீங்க, உடம்பு முடியல சொன்னீங்க, அதனால பாத்துக்கோங்க. நீங்க அடுத்த முறை பேசுறாப்ல ட்ரெஸ்ட் எடுங்க. வாழ்க வளமுடன். நான் ஒரே ஒரு 2 நிமிஷம் என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நான் எனக்கு மிகப்பெரிய இன்னைக்கு ஒரு நிறைவு என்னன்னா, நம்ம குறிப்பா வந்து நம்ம குடும்பம் அப்படிங்கிற அமைப்புல ரொம்ப முக்கியமானவங்க பெண்கள். ஏன்னா நம்மளுடைய குணாதிசய மாற்றங்கள் வந்து அந்த அந்த குடும்பத்தினுடைய அந்த காலை முதல் இரவு வரை இருக்கக்கூடிய அந்த நிலையவே சேஞ்ச் பண்ணுங்க. எந்த வீட்லயுமே பாத்திருக்கேன் நானு, நம்ம கொஞ்சம் தொய்வாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மற்றவங்களை பாதிக்கிறத நான் நிறைய பாத்திருக்கேன். அவங்க எவ்வளவோ அலுவலகத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்கு வருவாங்க, ஆனா இங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க நம்ம கிட்ட அதை ஏதோ ஒரு நேரம் காமிக்கலாம், அப்போ அடுத்த செகண்ட் அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா காலை முதல் இரவு வரை நம்மளுடைய நடவடிக்கைகள் குடும்பத்தினுடைய அந்த வைப்ரேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப உபயோகம். அதுதான் முக்கியமா நான் பாத்திருக்கேன். நம்ம இப்படி பேசாம இருந்துட்டோம், இல்ல ஒரு ஒரு கோபத்துல இருந்தோம்னா அது அந்த சிச்சுவேஷனை ரொம்ப மாத்தும். அப்போ மகரிஷி சொல்ற மாதிரி ஒரு பெண்களினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர வச்சிருக்காங்க. ரெண்டாவது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் நம்ம யாருமே யோசிக்கல பாத்தீங்களா. இப்ப பேசின அத்தனை பேருமே என்ன பேசணும், நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, இன்னும் நான் மாறணும். யாருமே எதிராளிய மாத்தணும், என் கணவரை மாத்தணும், என் குழந்தைங்களை மாத்தணும், நான் போராடுறேன் அப்படின்னு யாருமே சொல்லலைங்க. இதுதாங்க இனியவை குரலினுடைய முதல் படி. நான் எனக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சுவாமிஜிய சரணடைறமே ஒழிய, எதிராளியோட தப்புன்னா கூட வாழ்த்தணும், பரவாயில்ல அவங்க செஞ்சா கூட. அது அம்மா சொன்னாங்க பாருங்க, மெதுவா என்னைக்காவது ஒரு வேலை கிடைக்கும் போது அவங்க கிட்ட அமைதியா சொல்லுவோம். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய முழுமையான பயிற்சி வந்ததுடைய வெளிப்பாடு என்னன்னா, குடும்ப அமைதிங்கிற ஸ்கேல் தாங்க. நம்ம எந்த அளவுக்கு பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கான அடையாளமும், நாம எந்த அளவுக்கு அதுல நிலை பெற்று இருக்கிறோங்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு மீட்டர்னு பார்த்தோம்னா அதுல குடும்ப அமைதின்னு எடுத்துக்கலாம். இருக்கும் கண்டிப்பா வந்து வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம வாழவே முடியாது, மகரிஷியே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. கவலை இல்லாத மனிதனும் இல்லை, சிக்கல் இல்லாத கவலை, தீர்வு இல்லாத கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு மனவளக்கலைங்கிற ஒரு மாபெரும் ஒரு நிவாரணி நம்ம கையில இருக்கு. இப்ப அந்த நிவாரணி எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சர்வரோக நிவாரணி. மன அழுத்தமா அதுலயும் அதை கொண்டு போய் பொருத்தலாம், உடல் பிரச்சனையா அதுலயும் கொண்டு போய் பொருத்தலாம். அப்போ என்ன மகரிஷி கொடுத்திருக்கிறதே அன்புதான். அந்த அன்பா அதை உள்ள வாங்கிக்கிட்டு நமக்குள்ளே நிரப்பிக்கிற அந்த ஒரு நிறைவு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் மொத்தமா சொல்றேன், இப்ப இந்த 2 நாள் இனியவை கூறல்ல கிடைச்ச அருமையான மாற்றங்களையும் இதையும் அழகா நீங்க எல்லாரும் எடுத்து சொன்னீங்க. என்ன பொறுத்த அளவுல இந்த ஜூம் குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள என்னோட குடும்பத்துல ஏற்பட்ட மாற்றுதல் அளப்பரிய மாற்றுதல்ங்க. இது இங்க பதிவு செய்யறது ரொம்ப முக்கியமா கருதுறேன் நான். 26th நான் வந்து இந்த மன இந்த நம்மளோட இந்த ஜூம் ஆன்லைன்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, அறிமுகம் கிடைச்சது. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு எவ்வளவு மாசமா இருக்கும், ஆகஸ்ட்ல இருந்து இப்ப பிப்ரவரி மார்ச் வரைக்கும் வந்திருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளையும் இனிமையான நாளாக மாற்றுகிறது. காலை விடுவதும் இனிமையா விடியுது, இரவு முடிவதும் இனிமையா முடியுது. அது காரணம் என்னன்னா, மனவளக்கலையோடையே எப்பவும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நம்மளால உட்கார முடியல அப்படின்னா கூட, லெட் அஸ் லிசன் டு சம்திங் குட். காதுல போட்டு விட்டுடலாம். ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாம் இப்ப ஒய்ஃபை வச்சிருக்கோம், எல்லாமே பவர்ஃபுல்லான நம்மளோட ஒய்ஃபை கனெக்ஷன் தான் இருக்கு. மொபைல் இல்லாம எல்லாரும் நல்ல ஒரு தாங்கக்கூடியதான் வச்சிருக்கோம். அதை ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா இது ஒரு மனசுக்கான ஒரு படிநிலையா எனக்கு தோணுது. கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அதுவாகவே மாறுகிறோம். அப்ப ஒவ்வொருத்தர் சொல்கின்ற அனுபவங்கள், அவங்களோட வாழ்க்கை முறைகள், அவங்க எப்படி மனவளக்கலையில பயிற்சி பெற்று வெற்றி பெற்றாங்க, இதெல்லாம் உள்ள போய் பதிய பதிய ஆட்டோமேட்டிக்கா நம்ம இனியவர்களாக மாறிடுறோம். நம்ம வேணும்னு மாறுறது ஒரு 50%னா, மனவளக்கலையும் அந்த பயிற்சியை செய்த அன்பர்களும் நம்மள மீதி 50% நம்ம மாத்த தயாரா இருக்காங்க. அப்ப மாறுதலுக்கு உட்படுவதற்கு நம்ம ரெடியா ஒப்படைக்க தயாரா இருந்தோம்னா மாற்றம் உள்ளே வருவதற்கும் தயாரா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாங்க, அம்மா சொன்ன மாதிரி விழிப்புணர்வோட. இவங்க எல்லாரும் நம்ம சொன்னதோட டோட்டல் பேக்கேஜ் என்னங்க,
விழிப்புணர்வோட காரியங்களை செய்வோம். பேசுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை போய் சேர்றவங்களுக்கு நன்மையை செய்யணும் சுவாமிஜி என்ற அந்த ஒரு அடிநாதமாக வைத்து கொண்டே நம்மளோட வார்த்தைகளை பேச துவங்கணும்னா அது வந்து கண்டிப்பாக வெற்றியைத்தான் கொடுக்கும். இப்ப நீங்க எல்லாரும் சொன்னீங்க, என்னோட கணவர் சொல்றாங்க, என்னுடைய அம்மா சொல்றாங்க, என்னோட குழந்தைகள் சொல்றாங்கன்னு சொல்றதுதான் நமக்கு இதுல கிடைச்ச வெற்றியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுல 100% வெற்றி பெறுவதற்கான முயற்சி தான் மனவளக்கலைய நமதாக்கி கொள்றது. இந்த அனுபவம் கண்டிப்பாக உலகம் முழுவதும் எடுத்து செல்லப்பட வேண்டும். இது அம்மா நாளைக்கே உடனே போட்டுருவாங்க ஷியாமலா அம்மா யூடியூப்ல, அதை நிறைய நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இதுல சொல்லியிருக்கக்கூடிய அனுபவங்களும் பெற்ற வெற்றிகளும் நிறைய பேருக்கு சென்று சேர்ந்து மனவளக்கலை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய இந்த அனுபவம் ஒரு வழிமுறையாக இருக்கட்டும் என்று கூறி அருமையான இந்த செஷன் ரொம்ப சிறப்பா போச்சு. இனியவை கூறல் அப்படிங்கறதுல கிடைச்ச அனுபவங்களை அழகா பகிர்ந்துகிட்ட அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்வை நம்ம இப்ப நிறைவு செய்து கொள்வோம். நன்றிமா.